ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்ல உள்ள உயிரெழுத்துக்கள். தமிழ்ல மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு. அது என்ன உயிரெழுத்துக்கள்? ஆமா, இந்த உயிரெழுத்துக்கள் 12 நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சரியான முறையில் உச்சரித்தோம் அப்படின்னா, அதனை தொடர்ந்து வரும் மெய்யெழுத்துக்களை நாம் கரெக்டாக உச்சரித்து படிக்க முடியும். அதனால தான் இதுக்கு பேர் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் படிக்கலாமா? ரொம்ப அழகாக இருக்கும் படிக்கிறதுக்கு. தமிழ் ரொம்ப அருமையான மொழி இல்லையா? தெரிஞ்சுக்கலாமா உயிரெழுத்துக்கள்? வாங்க என்னோட. தமிழில் உள்ள முதல் உயிரெழுத்து என்ன? அ. அடுத்த உயிரெழுத்து ஆ. மூன்றாவது உயிரெழுத்து இ. நான்காவது உயிரெழுத்து ஈ. ஐந்தாவது உயிரெழுத்து உ. ஆறாவது உயிரெழுத்து ஓ. ஏழாவது உயிரெழுத்து ஏ. எட்டாவது உயிரெழுத்து ஏ. ஒன்பதாவது உயிரெழுத்து ஐ. பத்தாவது உயிரெழுத்து ஓ. பதினொன்றாவது உயிரெழுத்து ஓ. பன்னிரெண்டாவது உயிரெழுத்து ஔ. அதுக்கப்புறம் கடைசியாக இன்னொரு எழுத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் ஆயுதர் எழுத்து. அது ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அக். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாமா? அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ ஒ ஓ, ஔ. அக்கண்ணா, உயிரெழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டோமா? இதே மாதிரி தமிழில் உள்ள உயிரெழுத்துக்களுக்கான வார்த்தைகள், மெய்யெழுத்துக்களுக்கான வார்த்தைகள், உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ரெண்டையும் எப்படி எழுதுறது, இதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம யங் படிஸ் சேனலை பார்த்து கற்றுக்கோங்க. இது மாதிரி நிறைய பதிவுகளை பார்க்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.